ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இத்தனை நாளாக வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடாமல் வந்திருப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நான் வந்து நான் ட்ரேட் பண்ணல கொஞ்ச நாள். ஏன் ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி வந்து ரொம்ப ரிஸ்க் கம்மியாக இருந்ததுனால ஆப்ஷன்ஸ் ரொம்ப ப்ரைஸ் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீடியோ போடல. பட் ஆனால் சரி ஓகே, இதே போயிட்டு வேலைக்கு ரிஸ்க் வேறு கம்மியாகிட்டே போகுது கண்டினியூஸா, அதனால் ட்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் ட்ரேட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக சரி, அதனால தான் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக வீடியோ போடலாம் சொல்லி வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், எப்படி எடுத்தேன், ஏன் இதை ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மார்ஜின் வந்து ரூல்ஸ் எதுவும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. ஸோ அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தெரியல, பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விக்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக எப்படி மூவ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, விக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரியாலிட்டியில் என்னன்றதை நானும் சொல்கிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் அது இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 35,000-40,000 இருந்தால் கூட நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ட்ரேட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். 150 பாயிண்ட்ஸ் மேலே போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு வந்து மேலே ஏறிச்சு. இதுக்கு மோஸ்ட்லி முக்கியமான காரணம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் தான். எல்லாருக்குமே தெரியும், மேபி அது எனக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% நியர்பை 10% கிட்டே ஏறிடுச்சு. அதனால தான் 10%னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு 200 பாயிண்ட்டு 200 பாயிண்ட் ஏறனால தான் நிஃப்டியும் 200 பாயிண்ட் கிட்டே மேலே ஏறிச்சு. நேற்று ஒரு 90 பாயிண்ட், இன்றைக்கி 140 பாயிண்ட்டு. இதில் வந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டியில் 200 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ரிலையன்ஸ் மட்டுமே கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஹெவியாக மூவ் ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ அதனால தான் நிஃப்டி வந்து ஆல் டைம் உடச்சிட்டு மேலே போயிடுச்சு கிட்டத்தட்ட. இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில மெயினாக. ஓகே, வாங்க ஃபர்தராக நம்ம பார்க்கலாம் என்னன்றதை. ஆக்சுவலாக இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 விலோக்கு வந்துச்சு, ரொம்ப கம்மியாக வந்துச்சு. 16.89 இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து பொசிஷன் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 100 பாயிண்ட் இருக்கும்போது கால் ஆப்ஷன் ஷார்ட் அடித்தேன். மந்த்லி ஆப்ஷன்ஸில் அடித்தேன் நான். என்னென்ன ஸ்டேக் ப்ரைஸ் அடிச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16,000 கால் ஆப்ஷனையும் 16,300 வந்து கால் ஆப்ஷனையும் வந்து ஷார்ட் அடித்தேன். ஃபஸ்ட்டு எப்போனா 2 லாக் அடிச்சேன் ஃபஸ்ட் இனிஷியலாக. நிஃப்டி வந்து 100-105 புள்ளி மேலே இருக்கும்போது சரி இதுக்கு மேலே பெருசாக ஏறாது அப்படின்றதுனால நான் ஷார்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நிஃப்டி ஏற அப்போதைக்கு வந்து ஒரு 55 கிட்ட இருந்துச்சு நினைக்கிறேன். சம்திங் காலாட்சி 16,000 காலாட்சி 55 கிட்ட இருந்துச்சு. அப்படி தான் ஷார்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 130 புள்ளி மேலே ஏறிச்சு. என்னடா கடகத்தை எடுத்தோம்னா 55 டக்குன்னு பார்த்தா 62,000 கிட்ட வந்துருச்சு. 60,000 முதல்ல 16,200 கால் ஆப்ஷன் நான் பை பண்ணேன். ஆக்சுவலாக அது ப்ரைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹையராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அதை கட் பண்ணிட்டு வரலாம் கொஞ்சம் அதை கட் பண்ணிட்டு 16,300 பாயிண்ட் டிஃபரன்ஸில் என்னோடய கால் ஆப்ஷன்ஸ்க்கு ஹெட்ஜிங்காக பயன்படுத்தேன். ஹெட்ஜிங்காகனா மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுக்காக இதை பயன் இதை பை பண்ணேன். இது ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 19-20 பை பண்ணுறதுல கால் ஆப்ஷன் 60 செல்லிங் பண்ணது 60 பை பண்ணது வந்து 20 பை பண்ணுறேன். ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்டாக அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் நமக்கு ஒரு லாட்டுக்கு நிஃப்டி வந்து 16,000 இல்லை 16,000 கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இது ஒரு லாட்டுக்கு 40, 2 லாட்னா 80, 8-8 160 பாயிண்ட் நிஃப்டியில் கால் ஆப்ஷனுக்கு மந்த்லி ஃபுல்லாக நீங்கள் ஹோல்ட் பண்ணால் கிடைக்கும். இந்த இதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 32-35,000 தேவைப்பட்டுச்சு எனக்கு டோட்டலாக. ஸோ 35,000 மேக்ஸிமம் வச்சா கூட 35,000 ஒரு லாட்டுக்கு 4 லாட்டு கணக்கு பண்ணிங்கன்னா 35-70 140,000 அவன்டா 1.5 லாக்ஸ் வச்சுக்கோங்களேன். 1.5 லாக்ஸ் கிட்டே எனக்கு தேவைப்பட்டுச்சு இதுக்கு. 1.5 லாக்ஸ் கிட்டே டோட்டலாக வந்து எனக்கு இந்த கால் ஆப்ஷன் மட்டும் ஆச்சு. மார்ஜின் பெனிஃபிட்காக வந்து 1.5 லாக்ஸ் இருந்தால் என்னால் 4 லாட் எடுக்க முடிஞ்சுது. ஸோ 1.5 லாக்ஸுக்கு 160 பாயிண்டில் 100 பாயிண்ட் வச்சா கூட 7,500 ரூபா. 7,500 ரூபானா 1.5 லட்சத்துக்கு 7,500 ரூபா. ஸோ 15,000 வச்சால் 10%, இது 5% கிட்டத்தட்ட கணக்கு.
ரிட்டர்ன்ஸ் வந்து 5% மேலே தாராளமாக 6-7% தாராளமாக வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இது அப்படியே ஹோல்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 6-7% ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இந்த இதை மட்டும் வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணால். பட் ஆனால் மார்க்கெட் எப்படி போகும் தெரில, மேபி 16,000 தொடலாம், தொடாமையும் போகலாம்ல மார்க்கெட்டு, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இன்னொரு 450 தான் இருக்குது சார், தண்ணி இது மாதிரி 3 வாட்டி ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக இது ஏற ஆரம்பிச்சிடும். நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க, கால் ஆப்ஷன் மட்டும் தான் எடுத்துகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் டைம் லேண்ட் எடுத்துகிட்டு 100 பாயிண்ட் இருக்கும்போது கால் ஆப்ஷன் மட்டும் எடுத்தேன், புட் ஆப்ஷன் எடுக்க விட்டுட்டேன். ஏன்னா வந்து சரி மார்க்கெட் இது மேலே எங்கே பெஸ்ட் போகுது அப்படின்றத பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஆவரேஜ் பண்ணுறேன்ட்டு கால் ஆப்ஷன் வேகமாக ஏறிச்சு, ஏறிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆவரேஜ் பண்ணேன் 4 லாட்டு. சரி இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு அது 130 ரெண்டாவது வாட்டி 2 லாட்டு போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் இது எடுத்துட்டேன், என்ன சொல்கிறது, புட் ஆப்ஷன் எடுத்தேன். புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லாட்டு தான் எடுத்தேன், 76 கிட்டே சம்திங் எடுத்தேன், ஃபஸ்ட்டு 80 கிட்டே எடுத்தேன், ஒரு 2 லாட்டு எடுத்தேன், 80 கிட்டே விட்டு சொல்லிட்டு 2 லாட்டு எடுத்தேன், செல்லிங் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு 14,500 புட் ஆப்ஷனை பை பண்ணேன், 30 ரூபாய்க்கு. 30 ரூபா இருக்கும்போது இல்லை, ஃபஸ்ட்டு 30 ரூபா இருக்கும்போது பை பண்ணேன், அதுக்கப்புறம் 29 ரூபா இருக்கும்போது பை பண்ணேன் ஒரு லாட்டு. அதனால தான் 29.5 ஆவரேஜாக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 80 ரூபாவில் பை பண்ணேன், அதுக்கப்புறம் 78 இருக்கும்போது ஒரு வாட்டி பை பண்ணேன், ஸோ செல் பண்ணேன். இந்த 200-300 லாட்டு பை செல் பண்ணும்போது, ஏன்னா திருப்பி வந்து மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு, மேலே ஏற ஆரம்பிச்சோன்ட்டு சரி ஓகே இன்னும் கீழே இருந்தது 100 லாட்டு பை பண்ணிக்கலாம், 100 லாட்டு ஷார்ட் ஆச்சுக்கலாம் சொல்லிட்டு ஷார்ட் அடித்தேன். ஸோ ஆவரேஜாக 78.73 கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் இதான் 3 லாட்டு புட் ஆப்ஷன் ஷார்ட் வச்சுருக்கேன், கால் ஆப்ஷன் வந்து 4 லாட் ஷார்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால் ஆப்ஷன் 60 ரூபா ப்ரைஸில் வச்சிங்கன்னா 4 லாட்டு 1,62,12 3,18 4,24 240 பாயிண்ட்ஸ் ஆச்சா. புட் ஆப்ஷன் 3 லாட்டு 1,82,16 1,82,23,24 இது 24 அது 24 இதுக்கு 3 லாட்டு அது 4 லாட்டு எடுத்திருக்கேன். இது மந்த்லி ஆப்ஷனில் எடுத்திருக்கேன். ஸோ நெஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் மந்த்லி ஆப்ஷன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ப்ளே ஆகும், இல்லைனா ப்ளே ஆகாது. நான் ஆக்சுவலாக இந்த 950 ரூபா லாஸ் எதுக்காக வந்துன்னா அப்பயே வந்துச்சு எனக்கு 2 லாட்டு, நான் வெறும் கால் ஆப்ஷன் மட்டும் எடுத்தேன், புட் ஆப்ஷன் எடுக்காமல் விட்டேன். ஏன்னா வந்து 16,000 மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு, ஆனால் வேணாம் என்றைக்கு அதெல்லாம் அது 16,000 மேபி போயிடுச்சுன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக மார்க்கெட்டுக்கு தேவைப்படும் நமக்கு பாயிண்ட்ஸு, அதனால் புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக திருப்பி நான் புட் ஆப்ஷன் எடுத்தேன். இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் இதை நான் ஹோல்ட் பண்ணுறதுனால அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 550 பாயிண்ட்ஸு என்னால் மேலே வந்து மேனேஜ் பண்ண முடியும், கீழே 1,000 பாயிண்ட்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் 16,000 கால் ஆப்ஷன் எடுத்துருக்கேன், ஒரு 60 ரூபா ப்ரீமியம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 16,300 கால் ஆப்ஷன் வந்து 17-20 ரூபாய்க்கு செல் பண்ணுறேன், ஸோ பை பண்ணுறேக்கேன். ஸோ இதில் 40 ரூபா எக்ஸ்ட்ரா, 40 பாயிண்ட்டு 16,040 போனால் கூட எனக்கு லாஸ் வராது கால் ஆப்ஷனில் மட்டும். ஆனால் புட் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் இருக்குது, இதில் ஒரு 30 பாயிண்ட்டில் பண்ணிருக்கேன், 30 80% 50 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு 50 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 50 பாயிண்ட்டு சேர்த்திங்கன்னா இதில் ஒரு 40 கால் ஆப்ஷன் 40 பாயிண்ட்டும் புட் ஆப்ஷன் 50 பாயிண்ட்டு, ஸோ 90 பாயிண்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து 16,100 வச்சுக்கோங்க ரவுண்டாக, 16,100 போனாலும் எனக்கு லாஸ் வராது. அதே மாதிரி கீழே பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 14,900 கீழேயும் வந்து 14,900 மூடலும் எனக்கு லாஸ் வராது. கீழே வந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் 650 பாயிண்ட்டு, மேலே வந்து 550 பாயிண்ட் கிட்டத்தட்ட, மேலே கீழே வந்து 650 மேலே 550 பாயிண்ட் நான் வச்சு ஷார்ட் அடிச்சிருக்கேன். ஸோ இதை நான் மேபி இந்த வீக் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்கேன், ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் பெருசாக இன்ட்ராடே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆப்ஷனோட ப்ரீமியம் நீங்கள் ஆப்ஷனோட ப்ரீமியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கே தெரியும். இதோ காட்டுறேன் பாருங்கள், இப்போ பாருங்கள் கால் ஆப்ஷன் வந்து எல்லோரும் வந்து மேலே பெருசாக ஏறாதுன்னு சொல்லி ஷார்ட் அடிக்க ரெடியாக இருந்தாங்க, அதனால தான் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து என்ன சொல்கிறது பயப்படுறதுக்கு ரெடியாக இல்லாதனால மேலே ஏறலை, எல்லா செல்லர்ஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்காங்க, பையர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கால் ஆப்ஷன்ஸில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து அதிகமான ப்ரைஸ்க்கு இல்லாமல் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் கால் ஆப்ஷன் வந்து 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கால் ஆப்ஷன் 15,750 கால் ஆப்ஷன் 15 ரூபாவில் இருக்குது, 15,450 புட் ஆப்ஷன் 55 ரூபாவில் இருக்குது, இதுவும் இது 15 அது 55 இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 30-30 இல்லை 30-35 இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ரெண்டுமே ப்ரைஸ் ஈக்குவல் இல்லாட்டி கொஞ்சம் முன்ன தான் இருக்கும். ஆனால் இங்கே 55 இருக்குது புட் ஆப்ஷனில், கால் ஆப்ஷனில் 15 இருக்குது, இந்த ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்களேன் 60-70 பாயிண்ட் தான், இன்னும் 3 நாள் இருக்குது எக்ஸ்பைரிக்கு, 70 பாயிண்ட் தான் டோட்டலாக கூட்டினா டைம் வேல்யூ இருக்குது, மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா வேலை ஆச்சு ஒரு நாளைக்கு 23 பாயிண்ட் தான் டைம் வேல்யூ, ரொம்ப ரொம்ப கம்மி 23 பாயிண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா
ஆக்சுவலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்மி, பட் ஆனால் இந்தியா விக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா விக்ஸ் வந்து 17 விலோவில் இருக்கிறதுனால 23 தான் மேக்ஸிமம், 23 25 தான் இருக்கும். அதனால தான் விக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் பண்ணுது. அது ஏன்னு தெரியல எனக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது விக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறது இல்லை. ஏன்னா கால் ஆப்ஷன்ஸ் மூவே ஆகாது, புட் ஆப்ஷன்ஸ் வந்து செல் அடிக்கலாம், பட் ஆனால் சடனாக ஃபால் ஆச்சுனா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து ஏற ஆரம்பிச்சிடும், அப்போதைக்கு நம்ம பிளாக் ஆகிடுவோம். அதனால் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கேபிட்டலில் கொஞ்சம் சேவ் பண்ணுறது தான் நல்லது. நமக்குன்னு மார்க்கெட் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம உள்ளே போந்து அடிக்கலாம் கண்டிப்பாக, அப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இருந்தேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ தோ நிஃப்டி ஆல் டைம் வாட்ச் போயிடுச்சானே, என்னோடய போர்ட்ஃபோலியோ பெருசாக உடைக்கல, ஏன்னா ரிலையன்ஸ் மட்டும்தான் மூவாக இருக்குது நிஃப்டியில். பாருங்கள், 13.5K இருந்துச்சு ப்ராஃபிட்டில், இப்போ 13 கீழே போயிடுச்சு, ஏன்னா ரிலையன்ஸ் மட்டும்தான் ஏறுது. பெருசாக ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் அந்த அளவுக்கு ஏறலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மற்ற லார்ஜ் கேப் மட்டும் தான் பெருசாக ஏற்றி கொண்டு போய் நிஃப்டி வந்து மேலே கொண்டு போகணுன்றதுக்காக கொண்டு போய் காமிச்சுட்டுருக்காங்க. அதனால் இது எப்போ வெடிக்குன்னு தெரில, 14,600 கிட்டே போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000 தொடர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக, அதனால தான் நான் கால் ஆப்ஷன் ஷார்ட் வச்சுருக்கேன். 15,000 கீழே போகிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ள ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், திருப்பி கீழே ரொம்ப போக மாட்டாங்க, அக்யூமேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் 15,000 ஷார்ட் வச்சுருக்கேன். பார்க்கலாம், நாளைக்கு நாளைக்கு ஒரு டீசன்ட் ரேட்டை வந்தால் கூட நான் கட் பண்ணுறோம், இல்லாட்டி இந்த வீக் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி நான் அதை கண்டிப்பாக கட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்னொன்று வந்து பேசணும்னு இருந்தேன் உங்ககிட்ட. யா, நம்ம நிஃப்டி 50 விக்ஸ் பாருங்கள், 4th zone இருக்குது, 4th zone 16.88 இருக்குது. அதே மாதிரி S&P 500 விக்ஸ் பாருங்கள், எத்தனை என்ன 3, 6, 7, 8 9,000 இருக்குது பாருங்கள், 16.76 இருக்குது. நம்ம இந்தியா விக்ஸும் சரி, S&P 500 விக்ஸும் சரி, யூஎஸோட விக்ஸு, ஓகேங்களா, அது எல்லாமே 17 தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் என் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா பெருசாக இனிமேல் மூமெண்டம் இருக்காது, டவுன் சைடு அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. பட் ஆனால் சொல்ல முடியாது, மார்க்கெட்டு டக்குன்னு கிராஷ் பண்ணி கீழே கொண்டு போனாலும் கொண்டு போகலாம், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்ஷனோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 16.88 இந்த இயர்க்குள்ளே 17% மேலேயோ கீழேயோ மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டி இண்டெக்ஸு அப்படின்றது காட்டுது. 17% எவ்வளோ ஆச்சு, 10% 1,500, 17% இன்னும் ஒரு 800 வச்சுக்கோங்களேன், 750 5%, 6% 800 வச்சுக்கோங்க, 800, 1,500, 2,300 மேக்ஸிமம் நிஃப்டி வந்து. யா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 17,500 2,300 மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது விக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போதைக்கு இருக்கிற இதில் 2,300 கணக்கு பண்ண எவ்வளோ ஆச்சு, 18,000 மேக்ஸிமம் நிஃப்டி 18,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா போகாமையும் இருக்கலாம் மேபி இந்த இயர்க்குள்ள அப்படின்றது தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது மாதிரி சாரி, லாங் டேர்மில் வந்து என்ன சொல்கிறது, ட்ரேட் பண்ணுறேன் நான், எனக்கு வந்து எஃப்டியை விட அதிகமாக இருந்தால் போதும், கிட்டத்தட்ட 99% ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், நிஃப்டி போயிட்டேன், நிஃப்டியில் போயிட்டு ஆப்ஷன் செயினில் போயிட்டேன், ஆப்ஷன் செயினில் யா டிசம்பர் மந்த்துக்கு போயிட்டேன், டிசம்பர் மந்த்தோட எக்ஸ்பைரிக்கு போயிட்டேன், ஓகேங்களா. ஸோ 2,300 மேலேயும் போகலாம், 2,300 கீழேயும் வரலாம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ 2,300 18,000 மேக்ஸிமம், 18,000 கூட போகாது, 18,000 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 2,300 2,000 கூட வச்சால் கூட 13,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேக்ஸிமம், அது கீழே போகாது அப்படின்ற மாதிரி தான் நிஃப்டி விக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன பொறுத்த என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் விட எனக்கு நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18,000 கால் ஆப்ஷன் வந்து 86 இருக்குதுங்களா, இதை ஷார்ட் அடிச்சுக்கலாம், ஓகேங்களா. புட் ஆப்ஷனில் 12,500 புட் ஆப்ஷன் 70 இருக்குது பாருங்க, இதை ஷார்ட் அடிச்சுக்கலாம். இது ஒரு 71, இது ஒரு 86, கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 157 150 வச்சுக்கோங்களேன், ரவுண்டாக 150 உங்களுக்கு இந்த இன்பிட்வீனுக்குள்ள மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா 150 ப்ராஃபிட் கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 150 எவ்வளோ தெரியும், கிட்டத்தட்ட 11,000 வரும் நமக்கு, ஓகேங்களா, 11,000 ப்ராஃபிட் வரும். இப்போதைக்கு மே மந்த் இது, ஸோ டிசம்பர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 11,000 ஒரு லாட்டுக்கு, ஒரு ஹெஜ்ஜுக்கு, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஷார்ட் அடிச்சா ஒரு ஹெஜ்ஜுக்கு, அதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் மார்ஜின் சொல்லி பார்த்தீங்கன்னா 110,000 120,000 கிட்ட தேவைப்படும். ஆனால் நமக்கு வருது 11,000 12,000 கிட்ட ப்ராஃபிட் எடுத்துக்கணும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது.
ஓகேங்களா, அப்படியே ஹோல்ட் பண்ணிடுறேன். ஏன்னா கால் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண அவசியம் இருக்காது. கண்டிப்பாக 18,000 நிஃப்டி தரது ரொம்ப கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் கீழே 15,500 மேபி போகலாம், போகாமல் இருக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% போகாது, மேபி சொல்ல முடியாதுல்ல மார்க்கெட் எப்படி போகணும். ஸோ அதனால் கீழேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ கீழே வேணால் ஸ்டாப் லாஸ் வேணால் வச்சுக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 130-140 கிட்டே போச்சு, 110 போச்சுன்னா ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம் கீழே ஒவ்வொரு நாளும் ஸ்டாப் லாஸ்க்காக. ஏன்னா என்றைக்கு டமாலும் வெடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் இப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம 110,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 11,000 ப்ராஃபிட் வந்துச்சு, கிட்டத்தட்ட 10% ரிட்டர்ன் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 10% ரிட்டன்றது இந்த 6 மாதத்துக்கு மட்டும், 6 மாதத்துக்கு ஒரு 10%னா ஒரு வருஷத்துக்கு 20% ரிட்டன் ஈஸியாக எதிர்பார்க்கலாம். ஆனால் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்டியில் வைக்கிறனால 5%, 4.5%, 5%, 6% தான் தராங்க. ஸோ பேங்க்கை விட 3 மடங்கு மேலே நம்ம ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கலாம், ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி ஏன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து நான் ஷார்ட் அடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெஜிங் பண்ணும்போது உங்களுக்கு 110,000 தான் தேவைப்படும். இதே நீங்கள் ஓன்லி கால் ஆப்ஷன் மட்டும் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 130,000 கிட்டே தேவைப்படும். ஆனால் 130,000 வெறும் 80 பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு 5,000 தான் ப்ராஃபிட் கிடைக்கும் 130,000. ஆனால் 15,000 கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 18,000 நிஃப்டி போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப் இந்த வருஷத்துக்குள்ளே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரெண்டு பக்கம் ஹெஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோவில் போட்டேன். ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்கும் மேபி யார் யார் கவனிச்சிங்கன்னு தெரில, நியூ மொபைல் எடுத்திருக்கேன், சாம்சங் F41. ஸோ அதுலேருந்து இதான் ஃபஸ்ட்டு வீடியோ நடந்தது, ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து ஸ்க்ரீன் நடுவில் வந்து ஆஃப் ஆகிருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஸ்பிளேயில் மேலே இருக்க சிம்பிள்ஸில் எல்லாமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்னோடய ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம். ஸோ F41 புது மொபைல் எடுத்தனால சரி எடுத்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் இதுக்கு அப்படின்றதுக்காக புதுசாக வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு. மேபி வேறு யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.